Hi students, next we see exercise 7.7 second sum. Find the local extrema for the following functions using second derivative test. In first division, f of x equal to minus 3x power 5 plus 5x cube. Okay, so local extrema ketirukranga, so second derivative test use panna solirukanga, right? If second derivative test rule enna appdin pathinga, first vandu ipdi dhan ketirupanga, local maximum minimum using illa local maximum minimum alladhu local extremum solli using second derivative test nu kuduthirupanga. First step enna na rendu derivative kandupidichirunga. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஜீரோக்கு கியூப்னு கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டிட் பண்ணி இன்ஃபினிட்டி வந்தாலும் அதையும் கிரிட்டிக்கல் நம்பராக எடுத்துக்கிறணும், சரிங்களா? ரைட். செகண்ட் கான்செப்ட் என்ன, தேர்ட் கான்செப்ட் என்னென்னா, அந்த கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்து ரெண்டாவது டெரிவேட்டில் சப்ஸ்டிட் பண்ணணும். செகண்ட் டெரிவேட்டில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நெகட்டிவ் வந்தால், நெகட்டிவ் வந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம்னு அர்த்தம். அப்போ எந்த நம்பரில் நெகட்டிவ் வருதோ அந்த நம்பரை எடுத்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு எழுதிக்கிறணும், சரிங்களா? ரைட். ஓகே, சேம் ப்ரொசீஜர். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் சி வந்து பாசிட்டிவ், ஒருவேளை அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண கிரிட்டிக்கல் நம்பர் சப்ஸ்டிட் பண்ண பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன எழுதுனா லோக்கல் மினிமம்னு எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கேஸ் லோக்கல் மினிமம் அப்படின்னு எழுதணும். அந்த வேல்யூ எடுத்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எடுத்து எழுதணும். ஒருவேளை ஜீரோ ஆயிடுச்சுன்னா த டெஸ்ட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறணும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நான் எடுத்துக்கிட்டேன். நான் நோ சொல்யூஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் கியூப். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். நோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ரைட். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்றேன் நான். ஸோ மைனஸ் சிக்ஸ்டி எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் சாரி எக்ஸ் கியூப் வந்துடும். பவரில் ஒரு ஒரு நம்பரை குறைச்சிட்டே வரணும். இங்கே என்ன வந்துடும்னா தேர்ட்டி எக்ஸ்ன்னு வந்துடும். தேர்ட்டி எக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன். நோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட். மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ரைட். ஸோ இதில் நான் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். இப்போ இதை செப்பரேட் பண்ணும்போது ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. நோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும், சரிங்களா? ரைட். ஃபோர் வரும், ஜீரோ வந்து ட்வைஸ்னு எழுதணும். பட் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போனால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு வந்துடும், சரிங்களா? இப்போ இங்கே ஜீரோ ரெண்டு டைம் வரும், பட் ஜீரோங்கிற நம்பர் ரெண்டு டைம் வந்தாலும் ஒரே டைமாக நம்ம எடுத்துக்கலாம். ரைட். அப்போ தேர் ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்னென்ன நம்மளுக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன், சரிங்களா? இதை ஃபுல்லாக எடுத்தாச்சு. ரைட். ரூல் என்ன, இதை எடுத்து செகண்ட் டெரிவேட்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட். இப்போ ரெண்டாவது டெரிவேட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்றை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னு என்ன எடுத்துக்கிறேன்னா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். நவ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு, ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண, இதான் செகண்ட் டெரிவேட்டிவ், அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். மைனஸ் சிக்ஸ்டி இன்ட்டு மைனஸ் ஒன், ஆட் நம்பர்னால மைனஸ் ஒன் வந்துடும், ப்ளஸ் தேர்ட்டி இன்ட்டு மைனஸ் ஒன்னு வந்துடும், சரிங்களா? ரைட். இப்போ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வந்துடுது உங்களுக்கு, ப்ளஸ் சிக்ஸ்டி மைனஸ் தேர்ட்டி விச் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி கிரேட்டர் தென் ஜீரோன்னு வந்துருச்சு. அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் மைனஸ் ஒன் வேல்யூ என்ன வந்துருச்சு, கிரேட்டர் தேன் ஜீரோ. கிரேட்டர் தேன் ஜீரோனா என்ன அர்த்தம், அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தேன் ஜீரோனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் லோக்கல் மினிமம்னு எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கேக்ஸ் என்ன எழுதணும், லோக்கல் மினிமம். அப்போ எந்த நம்பரில் நம்மளுக்கு லோக்கல் மினிமம் வருதோ அந்த இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து கொஸ்டினில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், தட் இஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபைவ், சரிங்களா? ரைட். அடுத்து என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ. ஓகே, இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஒரு மைனஸ் தான் வரும், அப்போ ப்ளஸ் த்ரீன்னு வந்துடும். இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் மைனஸ் வரும், அப்போ மைனஸ் ஃபைவ்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, சரிங்களா? ரைட். அப்போ தேர் ஃபோர் லோக்கல் மினிமம், லோக்கல் மினிமம் ஈக்குவல் டு மைனஸ் டூ. ரைட். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும், சரிங்களா? ரைட். இப்போ அனதர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். இதே ப்ரொசீஜரில் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் நான் எடுத்துக்கிட்டேன். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு, ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்து தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். மைனஸ் சிக்ஸ்டி
plus 30 which is equal to minus 30 appo less than 0 therefore f of x has local inga like negative na inga local maximum eludanum appo kuduthirukra question ku local maximum irukku appo inda number eduthu question la substitute pananum at x is equal to 1 now f of 1 equal to minus 3 plus 5 which is equal to 2 therefore local maximum அப்படின எழுதி இந்த ஆன்சர் எழுதிக்கங்க சரிங்களா ரைட் அடுத்து என்ன வேல்யூ நமக்கு at x is equal to 0 இப்ப f double dash of 0 equal to செகண்ட் டெரிவேட்டல பாருங்க ரெண்டுலயுமே x இருக்குது அப்ப x இருக்குதனால டைரக்டா என்ன ஆயிரும் உங்களுக்கு 0 னு வந்துரும் therefore the second derivative test gives the second derivative the second derivative test gives no information about local extremum of f of x so in the end meaning at x equal to 0 la in the test enna kudupanga nammalku நோ இன்ஃபர்மேஷன் எந்த தகவலும் கொடுக்கல ஏன்னா ரீசன் வந்து ஜீரோ வந்ததுனால நம்மளுக்கு எந்த தகவலையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரிசல்ட் எழுதணும் சரிங்களா அவ்வளோதான்.